Welcome students. நம்ம என்ன பண்றோம்? trigonometry பார்த்துட்டுறோம். அதுல heights and distances exercise 6.3 angle of depression based பண்ண problems. அதுல problem number 4 or question number 4. An aeroplane at an altitude of 1800 meters finds that the two boats are sailing towards it in the same direction. So ஒரு aeroplane இருக்கு. அது வந்து 1800 மீட்டர் ஹைட்ல பறந்துட்டு இருக்கு. அங்கேயும் பார்க்கும் போதுன்னா ரெண்டு போட்டும் ஒரே ஸ்ட்ரீட் லைன்ல என்ன பண்ணுது ஏரோப்ளேனை நோக்கி போகுது பாருங்க ஏன்ற போட் வந்து மூவிங் டுவார்ட்ஸ் சேலிங் டுவார்ட்ஸ் தி ஏரோப்ளேன் அண்ட் பி ஆல்சோ சேல்ஸ் டுவார்ட்ஸ் தி ஏரோப்ளேன் ரெண்டும் ஒரே ஸ்ட்ரீட் லைன்ல போயிட்டு இருக்கு அப்புறம் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரஷன் ஆஃப் தி போட்ஸ் ஹஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் தி ஏரோப்ளேன் ஆர் சோ இங்கிருந்து ஏரோப்ளேன்ல இருந்து பார்க்கும்போது 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி அப்படின்றது இப்ப 60 டிகிரினா அந்த போட் கிட்ட இருக்கும் சோ பிங்கிறது க்ளோசர் டு தி பிளேன் இருக்கிறதுனால 60 டிகிரி 30 டிகிரிங்கிறதுனால இட் இஸ் அவே ஃப்ரம் தி பிளேன் ஆகும் இதோட தள்ளிடும் பியோட தள்ளிடும் 30 டிகிரி சோ பாருங்க இது வந்து இங்கிருந்து பார்க்கும்போது இந்த போட்டு டிப்ரெஷன் 30 டிகிரி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் இருந்தனால இது 30 அந்த இது 30 இருக்கும் ஏனா இது ரெண்டும் ஹாரிசான்டல் அந்த மாதிரி இது 60 ஆ இருக்கதனால இது என்ன ஆகும் உங்களுக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஆகுதனால இது 60 ஆகும் சோ அப்ப இத வச்சு நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டு போட்ஸ் ஏ பி க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் சோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு நம்ம கேக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியா போடுவோம் போட்டு நாம என்ன பண்ணுவோம் ஏசி கண்டுபிடிப்போம் அப்புறம் BC கண்டுபிடிப்போம் AC ல இருந்து BC ய சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் AB வரும் சோ நம்ம என்ன பண்ணோம் AB AB எப்படி கண்டுபிடிப்போம் ABC AC BC அப்ப நம்ம இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா இது வந்துரும் ஓகேவா அப்ப முதல்ல ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியா பிரிச்சுக்கலாம் முதல்ல 30 டிகிரி ட்ரையாங்கிள் போடுவோம் சோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி இது வந்து A இது வந்து C இது வந்து D சோ இது 1800 மீட்டர்ஸ் இப்போ வாட் இஸ் AC we are going to find AC AC வந்து அட்ஜசன்ட் சைடு இது ஆப்போசிட் சைடு அப்ப tan 30 கண்டுபிடிப்போம் சோ வாட் இஸ் tan 30 tan 30 இஸ் DC by AC DC by AC tan 30 is 1 by root 3 சோ தட் இஸ் ஈக்குவல் டு DC DC இஸ் 1800 DC is 1800 by AC தெரியாது so therefore cross multiply பண்ணுங்க AC 1 into AC AC this is 1800 root 3 so AC கண்டுபிடிச்சோம் பாருங்க இதுல AC வந்தாச்சு இப்போ நாம என்ன பண்ணோம் இன்னும் BC தான் அதுக்கு என்ன பண்ணோம் BC இருக்க 60 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ BC இருக்க 60 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ ஓகேவா so இந்த ஆங்கிள் வந்து 60 இது B இது C இது D so இந்த ஹைட் வந்து 1800 மீட்டர்ஸ் so இங்க ஆப்போசிட் சைடு BC கண்டுபிடிக்கணும் so tan 60 tan 60 டிகிரி is equal to DC by BC tan 60 is root 3 DC ஹைட் how எவ்வளவு ஹைட்ல இருக்கு பிளேன் 1800 மீட்டர்ஸ் 1800 by BC. So, if you know what is BC, BC is equal to cross multiply. 1800 by root 3 are divided by root 3 non-zero number, another division is allowed. This is 3 into 600 by root 3. So, if you cancel this, root 3 will. So, that is 600 root 3. 600 root 3, that is BC. BC is 600 root 3. ஓகேவா BC கண்டுபிடிச்சோம் AC கண்டுபிடிச்சோம் therefore நாம என்ன பண்ண போறோம் AB கண்டுபிடிக்கணும் இங்க எழுதலாமா therefore distance between the boats distance between the boats boats is equal to அத AB AB தான் நமக்கு என்னது AB is AC AC minus BC
AC எவ்வளவு 1800 root 3 minus B எவ்வளவு 600 root 3 so this is 1200 root 3 error correct 1800 ல 600 போனா 1200 root 3 common root 3 க்கு value கொடுத்திருக்காங்க root 3 க்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க value கொடுத்திருக்காங்க 1200 multiplied by 1.732 so இத நீங்க multiply பண்ணீங்கனா 20.78.4 meters per hour so 1.732 multiplied by 1200 multiplied na 2078.4 meters kundra distance so distance between the boats enna varum the a kum b kum ulla distance na varum 2078 meters 78.4 meters adha distance between the boats are okay va